ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன செஞ்சுருக்கோம்னா, ஒரு போஸ்டரில் ஒரு மோட்டார் வச்சு ஒரு விங்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்கோம். இது காற்றாலை மின்சாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து ஒரு வீடு காமிச்சு அதில் ஒரு சோலார் பேனல் ஒன்று ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிள் காட்ட போகிறோம். இது வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும்னா இந்த காற்று மூலயமா விண்ட் எனர்ஜஸும் இது சோலார் எனர்ஜஸும் வச்சு காட்டணும். ஆனால் இப்போ எக்ஸ்பிளைன் டெமோக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த விண்ட் வந்து பேட்டரியில் இயங்குற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு பேட்டரி செட் பண்ணி இந்த பேட்டரியில் இயங்குற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு போஸ்டரில் லைட் வச்சுருக்கோம். இந்த இதில் இது கீழே காரு வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காற்றாலை மின்சாரம் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை சொல்ல போகிறோம். விண்ட் எனர்ஜி வந்து இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு பின்னாடி வந்து இந்தமாரி பாக்ஸ் வச்சு இந்தமாரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பின் வச்சு வச்சுருக்கோம். இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு பின் வச்சுருக்கோம். அந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒன்று ஒன்றா டெமோ பண்ணி காட்ட போகிறோம். இதில் வந்து காற்றாலை மின்சாரம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ இதில் என்ன செய்ய போகுதுன்னா, இதில் பின்னில் இந்த இதில் வச்சோம்னா ஃபேன் லீஃப் சுத்தம் லைட் எரியும் அப்படின்றத, இது காற்றாலை மின்சாரம் மூலிமா சோர்ஸஸில் லைட் எரியுது அப்படின்றத சொல்லணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து காற்றோடைய சோர்ஸஸில் தான் சுற்றணும். நம்ம டெமோவுக்காக இந்த பேட்டரி மூலிமா அதை சுற்ற வைக்கிறோம். இதில் இருக்க விண்ட்டு சுற்றும் போது இதில் டிசி மோட்டாரில் இருக்கிற கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி லைட் வந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இது அதுதான் காற்றாலை மின்சாரம். இது சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸுக்கு இது விண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதேமாரி இது சோலார் எனர்ஜி. இது சோலார் பேனல் நம்ம வச்சு காமிக்கணும். இது டெமோவுக்காக ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கோம். இது சோலாரில் சோலாரில் கிடைக்கக்கூடிய ஹீட்டையும் லைட்டையும் அப்சர்வ் பண்ணி இதில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளோ ஆகும் போது லைட் எரியும். அந்த லைட் எரியும் போது அது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு போகலாம். அது பேட்டரியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இதில் பேட்டரி மூலயமா இதை காமிச்சிருக்கோம். இந்த இது இப்போ இது இந்த சன் மூலயமா இது வந்து ஃப்ளோ ஆகுறத ஹீட் அப்சர்வ் பண்ணி சோலார் பேனல் ஒர்க் ஆகுது அப்படின்றத நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இது வந்து சோலார் எனர்ஜி, இது வந்து விண்ட் எனர்ஜி, ரெண்டு வந்து காமிச்சிருக்கோம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. உங்கள் சேனலை பார்க்குறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.